ஆ சார் பேசுவாங்க சார். இன்றைய கிறிஸ்தவருடைய ஞானியை குறித்து உங்களுடைய ஏதாவது காரியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் நிலைமையை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். உண்மையாலுமே ஆரம்பத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஈடுபாடாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக ஆலயத்துக்கு ஓடுவது, ஜெபிப்பது, ஆலய காரியங்களில் ஈடுபடுவது, வேதத்தை வேக வேகமாக அவர் வாசித்து சொல்லுவார், அப்போ நம்ம உடனே எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் துடிப்பு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு பாஸ்டர் வந்து நமக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செய்தி வந்து டைம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்காக கேட்பாங்க. ஆர்வமாக நம்ம கேட்குறவங்களும் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம். எப்படியெல்லாம் பசங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்த பிறகு எல்லாமே வேக வேக எல்லாமே துரிதமான உணவுகள் சாப்பிடணும், வேக வேகமாக ஓடணும் அப்படிங்கிற மாதிரி காரியம் வந்த உடனே இன்னைக்கு எல்லாரும் முதல்ல இருந்த மாதிரி இல்லை. சீக்கிரமாக ஒரு செய்தி முடிக்கணும், சீக்கிரமாக ஓடணும் இப்படி தான் பார்க்குறாங்க. உடைய ஆரம்பத்தில் இந்த இன்வால்மெண்ட் அதிகமாக வேதத்தோடு கூட அவங்க அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போவாங்க, நிறைய காரியங்களை தியானிப்பாங்க. மெசேஜ் முடிஞ்சால் கூட போக மாட்டாங்க பாருங்கள். இருந்து ஃபஸ்ட் இதை சொன்னீங்க, எனக்கு ஒரு டவுட் அதில் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு விளக்கமெல்லாம் கேட்டுட்டு போன காலங்களாக இருக்குது. ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ மெசேஜ் முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அநேகர். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா வேதத்தில் கூட அதை தான் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலன் ஆகிய யோவான் அதை வந்து அருமையாக வலியுறுத்தினார். அதாவது 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறாரு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு அப்படிங்கிற. உண்மையாலுமே ஆண்டவர் சில நேரங்களில் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து கூட ஆண்டவர் வந்து இது ஒரு குறையாக கூட பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பை அவர்கள்லாம் விட்டார்கள் என்று சொல்லி நம்ம மேலே ஒரு குறை வச்சிருக்கலாம். ஸோ ஆண்டர் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே 2வது அதிகாரம் வெளிப்படுத்தின 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி வான்னு சொல்லி ஆண்டர் கூப்பிடுவார். அப்போது ஆண்டர் விரும்புறது என்னன்னா நம்ம எந்த நிலைமையில நம்ம விழுந்து போகணும், எந்த நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்பதான் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது எப்படி இருந்தாங்களோ அதையெல்லாம் யோசனை பண்ணி, ஓ நான் அப்படி இருந்தேன் ஆனால் இப்படி ஆயிட்டனேன்னு சொல்லி யோசிச்சு அவங்க மனம் திரும்பி இன்னைக்கெல்லாம் ஆண்டருக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாகன்னு கத்த சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த கிரியில் எல்லாம் விசுவாசத்துல அருமையா நம்ம செய்யும் போது உண்மையாலுமே கிறிஸ்துவாளுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் அடையுது. ஆகவே இப்போ அந்த பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ பிள்ளைகள் அதிகமா முதல் இருந்த மாதிரி காரியம் இல்லாம பின்வாங்கி இருக்கிறத உணர்ந்து ஆண்டோட சமூகத்துல ஓடி வந்துட்டாலே இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டான மாதிரி இருக்கு. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னபடி கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்துல 2வது வசனத்தை நீ வாசிச்சு பார்க்கும் பொழுது, தூசி உதறிவிட்டு எழுந்துரு சியோன் குமாரனே, சியோனே உன் தூசி உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு. அப்ப இன்னைக்கு அவங்க டல்லாக உட்கார்ந்துட்டு அவங்க செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணமும் என்ன விஷயம் அவங்க வந்து சோர்வடைய வச்சதோ அவங்க அதை நினைத்து ஆண்ட சொன்னால வெளிப்படுத்த விஷயத்துல நீங்க நினைத்து மனந்திரும்புன்னு சொல்றாங்க. அதுதான் தூசி. அவங்க எதுல டல்லா போனதுக்கு காரணம் என்ன, அவருடைய படிப்பா, அவருடைய வேலையா, அவங்க குடும்ப காரியமா, அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையா, குடும்ப காரியங்கள் சம்மந்தப்பட்டதா, அல்லது தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, எது அவங்களை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில டல் பண்ணுச்சு, எது வந்து செயல்பட முடியாதபடி தடுத்துச்சோ அதை அவங்க நினைச்சு அதுல எல்லாம் விட்டு வெளியில வந்து ஆரம்பத்துல கொண்டிருந்த காரியத்தை அவங்க செய்யணும். அதாவது தூசி என்கிற அந்த காரியத்தை உதறி விட்டு நான் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம்னு ஒதுக்கி ஆண்டவருக்குள்ள அதிகமா ஈடுபடல. கடைசி நாட்களா இருக்கிறதுனால முதல் இருந்ததை காட்டில் இன்னைக்கு அதிகமா கர்த்தருக்குள்ள செயல்பட வேண்டிய ஒரு நாட்களா இருக்குது. ஸோ என்ன கட்ட சீக்கிரமா வரப்போறாரு. நம்ம சீக்கிரமா ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பையெல்லாம் நம்ம அதிகமா தேவ சமூகத்துல கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல நீங்களும் நான் இருக்கிறேன். கண்டிப்பா உங்க கஷ்டம் ரொம்ப நன்றி. இதுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இப்ப இந்த காரியத்துக்காக அநேகர் அப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டருக்குள்ள வேகமா வரணும், தூசியை உதறி விட்டு ஆரம்பத்தில் கொண்டு அன்பை செய்யணும், ஆண்டருக்காக ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்துக்காக நம்ம கண்டிப்பா நீங்க சொன்னபடி ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம பண்ணலாம். அப்படி இருந்த இடத்துல அப்படி நம்ம ஜெபிக்கணும். எங்களை நேசிக்கிற நல்ல தகவலே இப்பொழுது கூட ஒரு சிறு காரியத்தை தான் நாங்கள் யோசித்தோம் ஆண்டவரேன். ஆரம்பத்திலிருந்து அந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. காரணம் பலவிதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, சூழ்நிலைகள் இன்னைக்கு பிள்ளைகளை ஆண்டவரே அப்படியே சோர்ந்து போக வைத்திருக்க. ஆகவே வேதத்தில் சொல்றேன், இந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீ விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே ஆரம்பத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய வேகம் இன்றைக்கு குறைந்து போயிருக்குமேனால் கண்டிப்பாக அது வேகம் குறைந்ததுக்கு காரணமாக இருக்கிற தூசிகள் நாங்கள் உதறிவிட்டு எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக மீண்டும் இந்த தேசத்தில் சாட்சியை நிற்கும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை
கிறிஸ்துவத்தில் நாங்கள் கொண்டு வரும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி செபிக்கலாம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட்.